श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। जन्माहद्यस्य यतोऽन्वयादिरतश्चार्थेष्वभिज्ञस्वराट्ये तेने ब्रह्महृदाय आदिकवये मुख्यन्ति यं सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकम् सत्यम् परम् धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणाम् सताम् वेद्यम् वास्तवमत्र वस्तुशिवदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिगते किम् वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रकृतिभिः शुश्रूषभिस्तक्षणाते निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबतभागवतं रसमालयं मुहुरहोरसिका भुवि भावुकाः। श्रीमद्भागवतत्तुल ஒன்பதாவது ஸ்கந்தத்தினுடைய இறுதியில யதுவம்சத்தை பத்தி சொல்லிட்டு வர, அதுக்கு முன்பு சந்தனோனுடைய வம்சத்தை சொன்னார். சந்தனோனுடைய வம்சத்துல தான் பாண்டவர்கள் கௌரவர்கள்லாம் பிறந்தார்கள். அந்த வம்சத்துல தான் பரம்பரைய அர்ஜுனனுடைய பையனாக அபிமன்யு அபிமன்யுனுடைய பையனாக பரீட்சித்த மகாராஜா தோன்றினார் அப்படின்றதெல்லாம் சொல்லி முடிச்சார். அதெல்லாம் நடுவில் ஒரு விஷயத்த சொல்ல சொன்னார். இங்க ஒரு கால விசேஷத்தில் சந்தனு மகாராஜாவனுடைய அவர் அதாவது சத்தியவதின்னு கொத்தியிலேருந்து ஒரு மனைவியனிடத்துலேருந்து பிறந்தவ விசித்திர வீரியன் சித்ராங்கதன் சித்ராங்கதன் போன பிற்பாடு விசித்திர வீரியன் தான் இருந்தான். அந்த விசித்திர வீரியனும் ஒரு கைரோகத்தினால போயிட்டான். அப்போ அந்த சமயத்தில் அந்த விசித்திர வீரியனுடைய மனைவியனிடத்துலேருந்து அங்கே தேவரேன சுதோத்பத்தின்னு சொல்லியிருக்கு. அந்த காலத்தில் ராஜ்யத்துக்கு க்ஷேமம் உண்டாவதற்காகவோ அல்லது தனக்கு ஒரு ஆபத்து இல்லாமல் இருக்கிறதுக்காகவோ பெண்கள் மைத்துனன்மார்களை கொண்டு குழந்தைய பெற்றுக்கலான்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அப்படினால வியாசரை கூட்டு சாஸ்திரம் மூலமாகவும் பிறந்தவர்கள் தான் இவாடலாம். இதெல்லாம் பற்றி சொன்னார். இதுக்கப்புறமா எதுவும் சத்தில் சொல்லச்சு யயாத்தியினுடைய பிள்ளைகளில் இப்ப அந்த சர்மிட்டையினுடைய பிள்ளை தானே, ரெண்டாவது பிள்ளை தானே பூர்வன்றவன் தான் ஏயாத்தியனுடைய மூப்பை பெற்றுக்கொண்டவன். அதனால அவனுடைய வம்சத்தை தான் சொல்லி சொன்னார். மீதி பேர்லாம் இருக்காளோ இல்லையோ, அவளுடைய வம்சம் அவளுக்கெல்லாம் ராஜ்யம் இல்லாத போயிட்டு இல்லையோ, அந்த சமயத்துல ஏயாத்தியனுடைய மூத்த மகன் யது, அந்த யதுவனுடைய வம்ச சரித்திரத்தை விஸ்தாரமாக சொல்லி சொல்றார். அது ரொம்ப பரம பாவனமாக சொல்றது. ஏன்னாக்கா அந்த யதுவனுடைய வம்சத்துல தான் பரமாத்மா சாட்சாத் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணார். அதனால அந்த குலத்துக்கு ஒரு பெருமை ஏற்பட்டது. ஆகையால யது வம்சத்துலதான் வசுதேவர் பிறந்த, வசுதேவரோட கூட பத்து பேர் பிறந்த, பத்து ஆண்கள் ஐந்து பெண்கள், அதெல்லாம் கொண்டி அந்த வசுதேவருடைய உடன் பிறந்தவள் தான். ஆகையால
கண்ணனுடைய அத்த பிள்ளை, கண்ணனுடைய அத்த குந்தி, குந்தி பிள்ளை அர்ஜுனன். இப்படி ஒரு உறவு முறைகள் எல்லாம் சொல்லிட்டு வரேன். பெருமாள் அவதாரம் எப்ப பண்றேன்னா, எதா இதாகி தர்மசே கிளானித் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மசிய ததாத்மானம் சுரஜாமியம்னு சொல்லிட்டு, எப்பப்பெல்லாம் தர்மத்துக்கு ஒரு அழிவு ஏற்படுறதோ, அதர்மம் மேலோங்கி இருக்கின்றோ, அப்பெல்லாம் பெருமாள் அவதாரம் பண்றேன்னு சொல்லி சொன்னார். இந்த எது இந்த நோமஸ்கந்தத்தினுடைய கடைசியில சொல்லி சொல்ற, பெருமாள் அவதாரம் பண்ணி யஸ்யானனம் மகரகுண்டல சாருகர்ண பிராஜத் கபோல சுபகம் சுவிலாசம் ஹாசம் நித்யோத்சவம் ச ததர்துஹும் பி சதுர்பிஹ பிபந்தியஹ நாரியஹ நராஷ முதிதாஹ குபிதா நேமேஷ்ச ஜாதோ கதஹ பித்ருகிருஹாதே. இங்கே வசுதேவருக்கும் தேவகிக்கும் பெண்ணா குழந்தையாக பிறந்தவர் பெருமாள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தேவக்கன் உக்ரசேனன் என்ன ரெண்டு பேர் விஷ்ணு வம்சத்துல பிறந்தவர்கள். உக்ரசேனனுடைய பையன்தான் வந்து கம்சன். தேவகனுடைய பெண்ணு மகள் தேவகி. தேவகிய வசுதேவர் மணந்த. இதுல வரைச்சு இங்க ஒரு ஏடாவிடமா இருக்கு. அதாவது எது வம்சத்துல மூணு பேருடைய சந்ததி, யயாதியினுடைய ஜேஷ புத்திரன் எது, எதுனுடைய பிள்ளைகள்லாம் யாதவர்கள்னு சொல்றேன், எது மது விருஷ்ணி அப்படின்னு மூணு பேர் சொல்லி சொல்றேன். மதுவனுடைய பிள்ளைகள் மாதவர்கள்னு சொல்லுவான், விருஷ்ணியினுடைய பிள்ளை விருஷ்ணி வம்சத்தை சேர்ந்தவன் சொல்லி சொல்ற. எதுவனுடைய வம்சத்தை சேர்ந்தவர் வசுதேவர், விருஷ்ணியினுடைய வம்சத்தை சேர்ந்தவர் தான் தேவகன். தேவகனுடைய பொண்ணு தேவகி. தேவகியும் வசுதேவரும் பார்த்தோம்னாக்க, அதாவது ஒரு பங்காளிகளுடைய பொன் பிள்ளைகள் மாதிரி ஆறுது. எல்லாருமே யயாத்தியினுடைய வம்சத்தை சேர்ந்தவர்களாக ஆயிடுற. இந்த சகோதரத்துல எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, இத பத்தி மீமாம்சா கௌஸ்துபம்னு ஒரு புஸ்தகம், அந்த புஸ்தகத்துல பெருசா விசாரம் பண்ணிருக்கேன். இது எப்படி ஆகும் என்பதாக அதுல ஏதோ ஸ்வீகாரம் கொடுத்துடுறான். ஸ்வீகாரம் கொடுத்த பிற்பாடு அவ வேற வம்சத்துல ஆயிடுறான். ஸ்வீகாரம் கொடுத்தாலும் உடனே வந்துருமா, எத்தனை வம்சம் கழிச்சு ஸ்வீகாரத்துல இருக்கிறவா வேற பண்ணலாம் அன்னி கோத்திரம் ஆடுறான்றது, இதெல்லாம் பத்தி விசாரம் பண்ணி இது சாஸ்திர விரோதம் எதுவும் இல்லைன்னு அந்த மீமாம்சா கௌஸ்துபத்துல விசாரம் பண்ணிருக்கேன். இப்ப இந்த விருஷ்ணி வம்சத்துல பிறந்தவர் தான் தேவகனும் உக்ரசேனும். உக்ரசேனனுடைய பிள்ளை கம்சன். இந்த கம்சனை வதம் பண்றதுக்காகவே பெருமாள் அவதாரம் பண்ணேன். பெருமாள் அவதாரம் பண்ணச்சேயே நான்கு புஜங்களையும் புஜங்களோடையும் சங்கன் சக்கரம் ஆயுதம் முதல் ஆயுதங்கள்லாம் அப்படியே தயார் நிலையில இருந்துட்டு பெருமாள் அவதாரம் பண்ணேர்னு சொல்லி சொல்ற. அப்படி அவதாரம் பண்ண கிருஷ்ணன் ஒரு சில காலம் நந்தகோகுலத்துல இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் நான்கு புஜங்களோட இங்க இருந்து அவரை ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு யாகங்கள் மூலமாக தன்னையே ஆராதித்து கொண்டு கடைசியில தன் அடிச்சோதிக்கு எழுந்தருளினார் என்று கிருஷ்ணனுடைய கதைய ஒரு சின்ன சுருக்கமா சொல்லி ஒன்பதாவது ஸ்கந்தத்தை முடிக்கிறார். சுகர் அந்த நடுவுல சுகர் சொல்லச்சு, வியாசர் மூலமாக இந்த பாண்டவும் திருதராஷ்டிரனும் பிறந்தார்கள்னு சொல்லச்சு. ஒரு விஷயம் சொல்ற,
வியாசர் எத்தனையோ புராணங்கள்லாம் பண்ணிருக்க, அத்தனை புராணங்கள் பண்ணிருந்தாலும் கூட அதை எல்லாருக்கும் அவர் சிஷ்யாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிருக்க. இந்த பாகவதம்ன்ற புராணம் இருக்க, இந்த புராணத்தை எனக்கு மாத்திரம்தான் உபதேசம் பண்ண அப்படின்னு வியக்தமா சொல்ற சுக. அதனால எங்க பார்த்தாலும் சுக உவாச்சா ஸ்ரீ சுக உவாச்சா சுக உவாச்சம் தான் வரும். அப்போ வியாசர் இத்தனை சிஷ்யாளை விட்டுட்டு தன்னுடைய பிள்ளையாக இருந்திருக்கிற சுகருக்கு மாத்திரம் இந்த பாகவத புராணத்தை உபதேசம் பண்ணத்துக்கு காரணம் என்ன என்று கேட்டோம்னா, சுகருடைய ஆத்ம குணபூர்த்தி, சுகர் எதை பத்தியும் நினைக்காதவராக இருந்தவரவ, இந்த சம்சாரத்துல இருந்திருக்கிற விஷயங்கள்ல எந்த விதமான பற்றும் இல்லாதவ, பிறப்பிலேயே பகவத் ஸ்மரணம் உடையவராக இருந்தவ, ஆகையாலதான் அவர் சுகர் தனக்கு புத்திரனாகவும் சிஷ்யனாகவும் எல்லாமாகவும் இருந்ததுனாலதான் சுகருக்கு மாத்திரம் அந்த பாகவத புராணத்தை உபதேசம் பண்ணார். அந்த பாகவத புராணத்தினுடைய ஏற்றம் என்ன? பாகவத புராணத்துல விஷய வைலட்சண்யம்னு சொல்றது, பக்தர் வைலட்சம் ஒரு கிரந்தம் பண்ணமானா பக்தர் வைலட்சண்யம் விஷய வைலட்சண்யம் என்று இந்த சிறப்புகள்லாம் இருக்கணும். அதாவது அந்த கிரந்தத்துல சொல்லப்படுற விஷயம் என்ன, சொல்றவா யாரு என்பதெல்லாம். இது சொல்றவர் வியாசர், அதை பத்தி விசாரம் இல்லை. மகாபாரத கிருத்தவர் தான், மகாபாரதத்தை பண்ணவ அவர் தான், வேதத்தையே வழிப்படுத்தினவர் அவர் தான். ஆகையால அவரை பத்தி வேத வியாசர்னே பேரு. அவரை பத்தி ஒன்றும் பக்திர வைலட்சண்யத்துக்கு ஒன்றும் விசாரமே இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாகவதத்துக்கு மீதி புராணங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு விஷய வைலட்சண்யம் என்னன்னு கேட்டா, பாகவதத்தினுடைய முழு நோக்கமே பகவத் கதா வர்ணனம், எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரங்களை சொல்றதுக்காக தான். விஷ்ணு புராணம் கூட பெருமாளுடைய ஒரு விற்த்தாந்தத்தை தானே சொல்றது விஷ்ணு புராணம். அதை காட்டிலும் பாகவதத்துக்கு என்ன ஏற்றம்? இப்படி ஒரு கேள்வி நாம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்கலாம். தத்வேனயிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹா சந்தர்சயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. பராசரர் விஷ்ணு புராணத்தை பண்ணினத்துக்கு காரணம், அதாவது வியாசருக்கு வியாசர் மூலமாக, அதாவது இது காரணமே என்ன அப்படின்னாக்க, தத்வேன சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதி ருதாரஹா புலஸ்திய வசிஷ்ட பிரசாதத்தினால அனுகிரகத்தினால சேத்தனம் அச்சேத்தனம் ஈஸ்வரன் என்கிற தத்துவங்களின் உண்மையாக நிலைய அறிந்து கொண்டு இந்த சாம்சாரிக போகம் கைவல்ய பர்யந்தமாக இருந்திருக்கிற புருஷார்த்தங்கள் அவைகளின் நிலை, அதையும் அபவர்க்கம் என்று சொல்லக்கூடிய மோட்சம், மோட்சத்துல என்ன நமக்கு கிடைக்கும், பகவத் கைக்கரியம் போன்றவற்றையும் அதை உண்மையாக அறிந்து கொண்டு அதை புராண ரத்னமாக அவர் அதை கொடுத்து நமக்கு கொடுத்த எதுக்காகனாக்க, பின்னிட்டு உள்ளவர்களும் இந்த புராண ரத்னத்தை அறிந்து இதன் மூலமாக தத்துவத்ரய ஞானம் பெற்றவர்களாக ஆகணும் என்பதற்காக சொன்னார். இப்ப அது விஷ்ணு புராணத்துக்கு ஏற்றம் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. பாகவதத்துக்கு ஏற்றம் என்ன என்று கேட்டா, இதுல தத்துவம்லாம் சொல்லலையா, ஈஸ்வரனை பத்தி சொல்லலையா, சேத்தனை பத்தி சொல்லலையா, எதை பத்தி சொல்லல, எல்லாத்தையும் பத்தி தான் சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டாலும் கூட, பாகவதத்தினுடைய பிரதானாம்சம் என்னன்னு கேட்டா, எம்பெருமானுடைய திவ்ய சேஷ்டித்தங்களை சொல்லுவதுதான் பிரதானாம்சம். அதுலயும் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணின பிறகு கண்ணன் பண்ணின திவ்ய சேஷ்டித்தங்களை சொல்வது தான் இந்த பாகவதம்
தோன்றுவதற்கே காரணமாக இருந்தது. ஆகையால இப்படி ஒன்பது ஸ்கந்தங்கள்னாலேயும் எம்பெருமானுடைய பல பல அவதார சேட்டித்தங்களை நாம் அனுபவித்தோம். அப்பப்போ அம்பரீஷன் போன்ற பாகவதர்களுடைய விருத்தாந்தத்தையும் நாம் பார்த்தோம். நாம் அதே மாதிரி ருக்மாங்கதம் மாதிரி இருக்கிற தார்மிகளுடைய விருத்தாந்தத்தையும் நாம் பார்த்தோம். இப்போ தசமஸ்கந்தம் ஆரம்பிக்க போகிறோம். இந்த தசமஸ்கந்தத்தில் முழுக்க முழுக்க கண்ணனுடைய விருத்தாந்தமே சொல்லப்படுகிறது. கண்ணனுடைய அவதாரம், அவதாரத்துக்கு காரணம், அந்த பால லீலாகள், இப்படி எத்தனையோ விஷயங்கள், ருக்மிணி விவாகம் போன்ற பல விஷயங்கள் இந்த தசமஸ்கந்தத்தில் சொல்லப்படுகின்றது. இன்றைய தினம் ஸ்ரீ ஜெயந்தி தினம். நமக்குள்ள ஒரு மதிபேதம் இருந்தாலும் கூட, சிலர் சில நாள் நேத்தியே கொண்டாடினா கூட, இன்னைக்கும் ஸ்ரீ ஜெயந்தி தினம் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எல்லா கோவில்கள்லையும் பெருமாள் சன்னதியில் பார்த்தோம்னா இன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி, பாஞ்சராத்திரி ஸ்ரீ ஜெயந்தின்றது கொண்டாடப்படுகிறது. இந்த ஸ்ரீ ஜெயந்தி தினத்தில் இந்த தசமஸ்கந்தத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். இதில் ஆரம்பமே ராஜோவாச்சம் கதிதோ வம்ச விஸ்தாரஹ பவதா சோமசோர்யயோஹம் ராஜ்யம் சோபய வம்சானாம் சரிதம் பரமாத்புதம். ராஜோவாச்ச பரீட்சித்து மகாராஜா பார்த்து சொன்னாராம், சுக்கரை பார்த்து. கதிதோ வம்ச விஸ்தாரஹ பவதா சோமசூர்யயோஹோ, சந்திரவம்சத்தினுடைய வழித்தோன்றல்கள் அவளை பற்றி விஸ்தாரமாக சொல்லிட்டேன். அதே மாதிரி சூரிய வம்சத்தில் பிறந்தவர்கள் இட்சாக்கு பிரபர்த்திகளுடைய விருத்தாந்தங்களையும் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லிட்டேன். ராஜ்யான் சோபை வம்சானாம் சரித்தம் பரமாத்புதம். இந்த ரெண்டு பேருடைய, சந்திரவம்சத்தில் உதித்தவர்கள் அவளுடைய ராஜாக்களுடைய விருத்தாந்தங்களும், சூரியவம்சத்தில் தோன்றின ராஜாக்களுடைய விருத்தாந்தங்களும் ரொம்ப அற்புதமானவை தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது முழுக்க நீ சொல்லிட்டேன், சந்தோஷம். எதோஷ்ட தர்மசீலஸ்ய நிதராம் முனிசத்தமா தத்ராம் சேனாவதீர்ணஸ்ய விஷ்ணோர் வீரியாணி சம்சனாம். யதுவம்சத்தினுடைய விருத்தாந்தத்தை கடைசியில் சொல்லிட்டு வந்தேரோ இல்லையோ, அதில் சொல்லச்சே இந்த யதுவம்சத்தில் அவதாரம் பண்ணின எம்பெருமான் விஷ்ணுவனுடைய வீர்யாணி சம்சய நகா அப்படின்னு சொல்கிறதுனால, யதுவம்சத்தில் அவதாரம் பண்ணின பெருமாளுடைய விசேஷமான சரித்திரங்களை எல்லாம் சொல்லணும், எனக்கு கண்ணனுடைய சரித்திரத்தை எனக்கு சொல்லணும் என்று பிரார்த்தனை பண்ணுற. இங்கே ஒரு பிராச்சீனமான வழக்கத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்ரீ ஜெயந்தி இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் அந்த மாதிரி பண்ணுவா, ஒவ்வொரு ஊர்லையும் அந்த மாதிரி பண்ணுவா. பிராச்சீனமாக நாவல் பாக்கத்துல நடந்த, இப்ப சில சமயங்கள்ல சமயம் கிடைக்கிறது நடக்கிற விஷயத்த உங்களோட சொல்றேன். நான் சுவாமி திருமாளிகன்னு சொல்லுவா, அங்கே பெரியவா எல்லாருமே சாயங்காலம் ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு எல்லாரும் வந்துடுவா, பாகவதாலெல்லாம் வந்துடுவா, ஊரில் இருக்கிறவா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வந்துடுவா, அதுக்குள்ள பட்சணம்லாம் பண்ணி வச்சுடுவா, பண்ணி வச்சுட்டு 7 மணிக்கு அங்கே வந்துடுவா. ஒருத்தர் சிஷியலாக இருக்கிறவாள்ல ஒருத்தர் பாகவதத்தை சேவிப்பா, சுவாமி அந்த பாகவத ஸ்லோகங்களுக்கு பிரதி ஸ்லோகம் அந்த தசமஸ்கந்தத்தில் முதல் மூணு அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் சொல்லுவேன். அதை எல்லாரும் கேட்டுட்டு இருப்பா. இது சுமார் ஒரு 2 மணிக்காலம் 2.5 மணிக்காலம் ஆகும். வந்து அடியனுக்கு பாகவதம் உபதேசம் பண்ணின ஒரு சன்னிவேசமும் இதுதான்.
அடியான் திருத்தகப்பனார் சுவாமி திருமாளிகையில் பாகவதம் சேவிப்பேன். சுவாமி இதுக்கு விஸ்தாரமா இதுக்கு கதை அர்த்தங்கள்லாம் ஸ்லோகார்த்தங்கள்லாம் சாய்ப்பேன். ஒரு சமயத்தில் என்ன ஆயிடுத்து, கரண்ட் இல்லை, அவர் கண்ணாடியும் இல்லை, கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் போல இருக்கடா என்ன அப்பா சார், நீ வேணா சேவிக்க, உபதேசம் இல்லையே என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணேன். அப்பா ஐயா சுவாமி இன்னைக்கு விரதம் தானே, கர்த்தாலேருந்து பட்னியா தானே இருக்க, இப்பவே உபதேசம் பண்ணிடுறேன், உபதேசம் பண்ணிடுறேன், நீ சேவி அப்படின்னு பாகவதம் ஆத்யந்த ஸ்லோகங்களையும் தசமஸ்கந்த ஆத்யந்த ஸ்லோகங்களையும் அப்ப உபதேசம் பண்ண, உபதேசம் பண்ண உடனே சேவிக்க ஆரம்பிச்சேன் நான். இது ஒரு பாக்ய விசேஷம், ஆச்சாரிய கட்டாட்சம் எப்படி எப்படி எல்லாம் வரும்னு எனக்கு நமக்கு தெரியவே தெரியாது, இப்படியோ ஒரு பிரகாரத்தினால வருது. காஞ்சிபுரத்தில் வில்லியுலாயசிங்கர் எழுந்திருந்த காலத்தில் ஒரு சாதுர்மாச சங்கல்பம் காஞ்சிபுரத்தில் பண்ணார். அப்போ பாகவத வந்து அச்சு அவர் உபன்யாசத்தை கேட்கணுமா, பிரமாதமாக பாகவத உபன்யாசம் பண்ணேன், ஊரில் இருந்தவா அத்தனை பேரும் இருந்தா, அது எத்தனை முறை கேட்டாலும் அந்த பாகவத உபன்யாசன்றது சலிக்கவே சலிக்காது, அழுக்காது சலிக்காது, ஒன்றும் ஏற்படாது, எவ்வளோ வேணால் கேட்டுருக்கலாம் போல தான் தோணும். இப்போ அந்த அந்த பழைய ரீதியில் இந்த முதல் ரெண்டு அத்தியாயங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன், அதுக்கப்புறமா நம்ம வழியில் நாம் போவோம். அவதீரிய ஏதோ வம்சே பகவான் பூதபாவன கிருதவான் ஞானி விஸ்வாத்மா தானினோ வத விஸ்தராது. ஏதோ வம்சத்தில் பெருமாள் கண்ணன் கண்ணனாக அவதாரம் பண்ணி என்னென்னலாம் சேஷ்டிதங்களை பண்ணேரோ அது மொத்தத்தையும் எனக்கு விஸ்தரமாக சொல்லணும். நிவத்திர தருடே ரூபயீ ஜமானாது பவௌஷதாது ஸ்ரோத்ர மனோபிராமாது கவுத்தம ஸ்லோக குணான் வாதாது புமான் விரஜேத வினா பசுகணாது. என்ன அந்த விஷ்ணுவர் வீரியான் விஷ்ணுனுடைய ஒரு பராக்கிரமங்களையும் விருத்தாந்தங்களையும் சொல்லணும்னு சொல்லி சொல்லச்சே, யார்தான் இந்த எம்பெருமானுடைய குணங்கள் எம்பெருமானுடைய சேஷ்டித்தங்களை கேட்காத இருக்க மாட்டான், கேட்காத இருப்பா, எல்லாரும் கேட்பான்னு அர்த்தம். உத்தம ஸ்லோகனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய குணானுவாத ரூபாது குணானுவாதமா குணத்தை சொல்றதாக இருந்திருக்கிற ஒரு அமிர்தம், இந்த அமிர்தத்தை போருன்னு சொல்றவா யார் இருப்பா அப்படின்னா, வினா பசுக்கனஹா கப்புமான், பசுக்கனஹா மாட்டையே அடிக்கிறவனாக இருந்திருக்கிறவன் தவிர வேற யாரும் இப்படி சொல்ல மாட்டான். கண்ணனையோ கண்ணனுடைய சேஷ்டிதங்களையோ கொண்டாடாதவா யாருமே கிடையாது. யார் கொண்டாடாதவாள்ன்றத சொல்லிட்டார், இவரே சொல்லிட்டார், எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிற ராஜ்யசாசனம் பண்ற சில பேர்லாம் இந்த கிருஷ்ணாஷ்டமி ஸ்ரீராம் ஜென்மாஷ்டமி கோகுல ஜெயந்தி இதுக்கெல்லாம் வசி ஜெயந்தி ஸ்ரீராம நவமி இதுக்கெல்லாம் சுபகாமனா சொல்றது கிடையாது சில பேர். அவள்லாம் யாரு அப்படின்னு கேட்டா பசுகணாள் என்பதாக சொல்ற, மாட்டடிச்சு சாப்பிட்றவா அவா. இன்னும் கேட்டா அவளை பத்தி சொல்லி சொல்லணும்னாக்க பசுவத்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவா அவள்லாம், விவேகம் இல்லாமல் சாதாரணமா அங்கங்க ஏதோ சுத்தின் இருக்குதே ஜந்து அந்த மாதிரி சுத்தின் இருக்கவாளே தவிர, அவளுக்கு கிடைக்கிற போது சாதம் சாப்பிடணும், இனப்பெருக்கம் பண்ணணும், மீதி ஏதோ சுகத்தை அனுபவிக்கணும், பணத்தை சேர்க்கணும், அவ்வளவுதான் எண்ணமே தவிர சத்விஷயத்துல புத்தியே இல்லாதவாளா யார் இருந்துட்டு இருக்காளோ அவாதான் கண்ணனையோ கண்ணனுடைய சரித்திரத்தையோ கொண்டாடாதவர்களாக இருப்பார்கள். அவளை பத்தி நமக்கு விசாரம் இல்லை. இந்த கண்ணனுடைய சரித்திரம்ன்றது பௌஷதம், இந்த சம்சாரத்துல நாம சம்சாரமாகிற ஒரு நோயோட பீடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினால நமக்கு ஒரு ஔஷதமாக இருந்துருக்கு.
மருந்தாக இருந்திருக்கு கண்ணனுடைய சரித்திரம். அவள்லாம் சம்சாரத்திலே தான் உழணும்னு நினைக்கிறார். அவ என்னமோ இப்ப போனா ராஜ்யசாசனம் பண்ற மாதிரி இருந்துருக்கலாம், அடுத்த நாள் அவ எங்க இருப்பான்னு தெரியாது. அதையும் அவ புரிஞ்சுன்னு தான் இருந்திருக்கா. அப்படிப்பட்டவாள் தான் கண்ணனிடத்துல பக்தி வராது. அவளுக்கு தான் சொல்லி சொல்ற, பிதாமகாமே சமரே மரஞ்சயை தேவவிரதாத்யாதிரதைஸ்திமிங்களை துரத்யயம் கௌரவ சைன்யதாகரம் கிருத்வா தரன் வத்சபதம் ஸ்மயத் ப்ளவாஹ. என்னுடைய தாத்தாக்கள் யாரு? பஞ்ச பாண்டவர்கள். அவள்லாம் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது, கௌரவ சேனைக்கும் பாண்டவர்களுக்கும் நடக்கிறது. அவள்லாம் திமிங்க கௌரவ சேனையில இருக்கிறவா மொத்த பேரும் திமிங்கலம் மாதிரி இருந்துட்டு இருக்கா. அவள்லாம் பெரிய, அது 18 அட்சௌகிணி சேனை. அது அந்த சேனைய சாதாரணமாக ஜெயிக்க முடியாது. அந்த சேனையே இவ மொத்த பேரும் என்னுடைய பிதாமகர்கள்லாம் ஜெயிச்சுட்டா. அதுக்கு எது காரணம் என்ன அப்படின்னா, கண்ணனாகிய ஒரு ஓடத்தை கொண்டு இவ்வளவு பெரிய சமுத்திரம், சமுத்திரம் போன்றதாக இருக்கிற கௌரவ சேனைகளை வத்சபதம் ஒரு குளம்படி போல தாண்டிட்டாலும் அதுதான் விசேஷம். அப்ப கண்ணனுடைய மகாத்மியம் என்னன்றது நாம சொல்லணும். வேணுமன்ன திரௌண்யஸ்திர விப்ளுஷ்டம் இதம் மதங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவானாம் ஜுகோபகுட்சிங்கதாத்தஜக்ரஹ மாதுஷ்டமேய சரணங்கதாயாஹ. பரீட்சித்து மகாராஜா தன்னுடைய சரீரத்தை தொட்டு காண்பிக்கிறனா, இதம் சரீரம்னு சொல்லிட்டு திரௌண்யஸ்திர விப்ளுஷ்டம் இதம் மதங்கம், இதோ என்னுடைய சரீரம் இருந்துருக்கேன், மதங்கம் என்னுடைய சரீரம் இருந்துருக்கேன், இது அஸ்வத்தாமாவனுடைய அஸ்திரத்தினால மொத்தம் தீஞ்சு போயிடுத்து, கறிக்கட்டையா போயிடுத்து, இது தபான்னு கீழே விழுந்துடுத்து, கறிக்கட்டையா விழுந்துடுத்து. இதுதான் சந்தான பீஜம் குரு பாண்டவான. கௌரவாளுடைய வம்சத்திலையும் யாரும் இல்ல, பாண்டவாளுடைய வம்சத்திலையும் யாரும் இல்ல, எல்லாருக்கும் சேர்ந்து ஒத்தனே ஒத்தந்தான் மீஞ்சினா அந்த ஒத்தந்தான் பரீட்சித்து மகாராஜா. அந்த பரீட்சித்தும் அஸ்வத்தாமாவனுடைய அஸ்திரத்தினால ஒரு கறிக்கட்டைய தொப்புன்னு கீழே விழுந்தவர். இந்த சரீரத்தை ஜுகோப குட்சிங்கத ஆத்த சக்கரஹ மாதுஷ்டமேய சரணங்கதாயாஹ. மாதுஷ்டமேய சரணங்கதாயாஹ மாது உத்தர கண்ணனிடத்துல போய் கதர்ற, யோ எனக்கு ஏதோ ஒரு அஸ்திரம் போட்டா போல் இருக்கு, என் வயசுல இருக்கிற குழந்தை கர்ப்பம், அது கர்ப்பத்தை என்னமோ நடக்கிறது, என்னமோ நடக்கிறது, என்னன்னு தெரியல, கண்ணா கண்ணா நீர்தான் என்ன ரட்சணம் பண்ணணும்னு கண்ணனிடத்துல சரணாகிதி பண்ற. அங்க அர்ஜுனன் இருக்கார், தர்மபுத்திரர் இருக்கார், யாருடைய சரணாகிதி பண்றாளோ அந்த உத்தர இல்ல, அவன் மாமனார் கிட்ட எல்லாம் போல. அந்த உத்தர போறது யாருடனா கண்ணன் கிட்டதான் போற. ஏன்னா அவள்டெல்லாம் விசுவாசம் இல்ல, தன்னுடைய கணவனாக இருந்திருக்கிற அபிமன்யுவ போக கொடுத்துட்டா இவா மொத்த பேரும். இதே தர்மபுத்திரர் தான் அபிமன்யுவ அந்த பத்ம வியூகத்துள்ள போக நுழையலாம், அப்புறம் வெளியில வந்துடலாம், அதுக்குள்ளேயும் அர்ஜுனன் வந்துருவான்னு நினைச்சிட்டு போன்னு சொன்னவ, ஆனா கடைசியில வெளில வர முடியாத போயிட்டு அந்த அபிமன்யு தன்னுடைய கணவனை இழந்த. அவளுக்கு நல்லா தெரியும் இவெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்றதுனால அந்த உத்தர போய் கண்ணனிடத்துல சரணாகதி பண்ற. அந்த கண்ணனிடத்துல சரணாகதி பண்ண உடனே தன்னுடைய சக்கராயுதத்தினால ரக்ஷணம் பண்ற பெருமாள், இந்த உடம்பு, இந்த உடம்பு கறிக்கட்டியா போன உடம்ப இப்படி ரட்சணம் பண்ணி ராஜாவாக ஆக்கி கொடுத்துற அந்த கண்ணனுடைய விருத்தாந்தத்தை நான் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பத்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம் சம்வாஹிதம் த்ரிதசநாத ரமாமஹிப்யாம்
பெருமாளுடைய திருவடியினுடைய பெருமைய சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற தேவநாயக பஞ்சாயத்துல ஒரு கல்லா இருந்தத பெரிய மகர்ஷியினுடைய மனைவியா ஆக்கிட்டா அந்த பெருமாள் ராமனுடைய திருவடி சம்பந்தத்தினால கண்ணனுடைய திருவடி சம்பந்தத்தினால ஒரு கரிக்கட்ட பத்மன் உபாகித சாம்பலா போனது அது நரேந்திரகுமார பாவத்தை அடைஞ்சது ஒரு ராஜகுமாரனா ஆயிடுத்து ஒரு கரிக்கட்ட இது பெருமாளுடைய திருவடி மகிமை இப்ப இந்த உடம்ப தொட்டு காமிக்கிற பரீட்சித்த மகாராஜா இந்த சரீரத்தை எனக்கு கொடுத்தவர் கண்ணன் தானே ஜுகோப குட்சிங்கத ஆத்த சக்கர மாதுஷ்சமேய சரணங்கதாயாம் வீர்யாணி தஸ்யாகில தேகபாஜாம் அந்தர்பஹி புருஷகால ரூபைஹி பிரயச்சதோ மிருத்யுமதாமிருதஞ்ச மாயா மனுஷ்யஸ்ய வதஸ்வ வித்வன்னே அவர் மாயா மனுஷ்யனாக எழுந்தருள் இருந்தாராம் ஆச்சரியமான சேற்றித்தங்களோடு எழுந்தருள் இருந்தவர் அந்தர்பகிஹி புருஷகுலை அமிர்தம் மிருத்யுஞ்ச பிரயச்சதான்னார் அங்க யாரெல்லாம் அந்த கண்ணனை ஆசிரயிச்சவாளா இருக்காளோ அவளுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுத்து பெருமாளுக்கு விரோதி தனக்கு விரோதி யாரும் கிடையாது ஆசிரய பெருமாள் தன்னை அண்டினவர்களுக்கு விரோதிகளாக யாரெல்லாம் இருந்தாளோ அவளுக்கெல்லாமும் ஒரு பிரகாரமான மிருத்யுவை கொடுத்தேர் மிருத்யுவை கொடுத்தாலும் அவளுக்கும் சொர்க்கம் போகும்படியாகவும் பண்ணேர் வந்து யுத்தத்துல வதம் பண்ணதுனால எல்லாருக்குமே அனுகிரகம் பண்ணவனாக இருந்திருக்கிறேன் அந்த எம்பெருமானுடைய சேஷ்டித்தங்களை நீர் விஸ்தாரமா சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்கிறேன் அதுக்கு மேல சில விஷயங்கள்லாம் எப்படி ரோஹிணியினுடைய குழந்தையா இருக்கிறவர் அவர் வந்து ராமர் பலராமர் வந்து கண்ணனுக்கு தமையன்னு எப்படி சொல்லப்படுகிறார் தேவிக்கையினுடைய கர்ப்பகம் வந்து தேகாந்தரம் இல்லாமல் எப்படி அவருக்கு கிடைச்சது இப்படி எல்லாம் இதெல்லாம் பத்தி எனக்கு நிறைய வந்து தெரியணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு இது மொத்தம் சொல்லி நேர்தான் சொல்லணும் என்ன சொல்ற நைஷாதி துஷ்மஹாட்சுண்மாம் பரீட்சித்து மகாராஜாவுடைய பிரார்த்தனை இவர் இவருக்கு தெரிஞ்செடுத்து இன்னும் ஒரு வார காலத்துல ரிஷியினுடைய சாபத்தினால தனக்கு பிராணவியோகம் வந்துடும் ரிஷிகுமாரனுடைய சாபத்தினால ஒரு பாம்பு மூலமாக பிராணம் போயிடும்ன்றது தெரிஞ்சிருக்கு அந்த தெரிஞ்ச உத்தர கணத்துல இருந்து பரீட்சித்து மகாராஜா பிராயோபவேசம் இருக்க ஆரம்பிச்சுட்டு அவர் சாதம் சாப்பிடல தீர்த்தம் சாப்பிடல எதுவும் சாப்பிடல அவர் பண்ணினது முழுக்க முழுக்க சுகரை கூட்டுட்டு எம்பெருமானுடைய விருத்தாந்தங்களை சொல்லும்படியாகவும் அதை கேட்டுருக்கிறது தான் அவர் பண்ணின நைஷா திது சாட்சுமா மாம் கிருத்து பசி வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அது பீடிக்கிற மாதிரி எதுவுமே பீடிக்காது அவ்வளவு கஷ்டம் காளிதாசன் சொல்றேன் புபுட்சிதன் பிரதிபாதி கிஞ்சித்து பசியோட ஒருத்தன் இருந்துட்டான்னா பசி வந்துடுத்துன்னா சரி அவனுக்கு புத்தியே வேலை செய்யாதான் புபுட்சிதம்னா பிரதிபாதி கிஞ்சித்துன்னு சொல்றான் பிராக்டிக்கலா பேசுறான் காளிதாசன் சொல்ற வார்த்தை வாஸ்தவமா தான் சில பேருக்கு எல்லாம் பசி தாங்காது அப்படி பசி வந்துடுத்துனாக்க என்ன பண்றோன்னே தெரியாது எத்தனை ஒண்ணு சாட்டாதான் தேவையில்ல போல இருக்கும் அப்படின்லாம் இருக்கும் இப்ப இந்த புபுக்ஷா அந்த பசின்றது இருக்க சாப்பிடணும்ன்ற இச்சை இந்த பசின்றது துஸ்ஸகம் இது எல்லாராலையும்லாம் தாங்கிக்க முடியாது உண்மையா பெருமாள் இடத்துல பக்தி இருக்கிறவாளாலதான் இதை தாங்கிக்க முடியும் நைஷா அதிதுஹா அதிதுஸ்ஸஹா க்ஷுதி சக்தோதமபி ந பாததே நான் தீர்த்தம் கூட சாப்பிடல ஆனா கூட எனக்கு ஒரு கஷ்டமா இல்லை இது அப்பப்போ தர்மசாஸ்திரத்துல நமக்கு எல்லாம் ஒரு பரீட்சை வைப்பார் பெருமாள் என்னடான்னா இந்த வாட்டி இந்த முனித்ரேய சம்பிரதாயத்தாளுக்கெல்லாம் ஸ்ரீ ஜெயந்தி நேத்தி ஸ்ரீ ஜெயந்தி ஏன்னா அங்க அந்த சந்திரோதய காலத்துல அஷ்டமி ரோஹிணி ரெண்டுத்துக்கும் ஒரு சயோகம் ஏற்பட்டு போயிட்டு அப்படினால அஷ்டமி ரோஹிணி ரெண்டும் இருக்கிற அப்படின்னால
நேற்று தான் ஸ்ரீ ஜெயந்தி, ஆகையால எல்லாரும் அனுஷ்டிச்சுட்டா மூனத்ரய சம்பிரதாயத்தை. பார்மை எப்ப பண்றது அப்படின்னா, அந்த நேற்று விரதம் அனுஷ்டானம் பண்ண பிற்பாடு மறுநாள் காத்தால பார்மை பண்ற வழக்கம். அதுக்கு அஷ்டமியோ அல்லது ரோகிணியோ திதியில திதியோ திச்சந்தேவான் சபாந்தேவான் திசிபாந்தே தாரணான்னு சொல்லியிருக்கு. பெருமாள் அவதாரம் பண்ண திதி, அவதாரம் பண்ணின நட்சத்திரம், இது ரெண்டும் போன பிற்பாடு தான் பாரணம் பண்ணணும் முக்கிய கல்பம். கடைசி பட்சம் இதுல எதனா ஒன்னானா போன பிற்பாடு தான் பாரணம் பண்ணணும். இன்னைக்கு தினத்துல சாயங்காலம் 4 மணிக்கு தான் ரோகிணி போறது, அஷ்டமி ராத்திரி 9 மணிக்கு போறது. இப்ப நாம பாரணம் பண்றவா 4 மணிக்கு மேலதான் பாரணம் பண்ணணும், அடையணும். 4 மணிக்கு மேல பாரணம் பண்ணிட்டு தான் இப்ப பாகவதம் சொல்லிட்டு இருக்கேன் நானு. இப்ப இதெல்லாம் துஸ்தகம். இப்ப இது 4 மணிக்கு மேல பாரணம் பண்றோம், நேற்று எல்லாம் பட்னியா இருந்து இன்னைக்கும் 4 மணி வரைக்கும் பட்னியா இருந்துட்டு சாப்பிடச்சே பசிக்காது இருந்திருக்குமான்னா, கட்டாயம் பசிக்குதான் பசிக்கு, இல்லைன்னா சொல்லவே கூடாது, பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. பசிச்சாலும் இது சாஸ்திரம், சாஸ்திரத்தை நாம பின்பற்றணும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தினாலதான் அந்த பசியை நாம தாங்கிக்கிறோம். இப்ப இது ஒரு நாள் 1.5 நாளைக்கே இவ்வளவு கஷ்டம் நமக்கு. அவர் 7 நாளா பட்னியா இருந்திருக்கார் அவர் பரீட்சத்து மகாராஜா, அதுலயும் தீர்த்தம் கூட சாப்பிடாத நிர்ஜலமான உபவாசத்தோட இருந்திருக்கார் அவர். அப்படி இருந்தனாலும் கூட அந்த பசி என்ன ஒரு விதத்திலையும் பாதிக்கல அப்படின்னா, ஏன் என்னத்தினால பாதிக்கல அப்படின்னா, பிபந்தம் தொன்முகம் போஜாதே சுதம் சுதம் ஹரிகதாமிருதம். சுகருடைய வாக்குலேருந்து எம்பெருமானுடைய கதைகள் சேஷ்டிதங்கள், எம்பெருமானுடைய குணங்கள் சொரூபங்கள் இவைகளை பத்தி அப்படியே நிறகளிதமா கங்கா பிரவாகமாக அமிர்தமயமாக பிரவகிச்சின்றிருக்கு அவருடைய திருவாக்கிலிருந்து. அதை கேட்கிறேர் கேட்டேர்னாக்கா அதுவே பெரிய அமிர்தமா இருக்கு. அமிர்தம் சாப்பிட்றவாளுக்கு பசி இருக்காது. அந்த அமிர்தபானம் பண்றவாள்லாம் ஆகாரத்துக்கோசரம் அலைய வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு வாட்டி அமிர்தபானம் பண்ணிட்டான்னா சுகருடைய திருமுக மண்டலத்திலேருந்து வரக்கூடிய பகவத் கதாமிருதத்தை நாம் பருகச்சே எனக்கு எங்கேருந்து பசி இருக்கும், எங்கேருந்து தாகம் இருக்கும், எனக்கு பசி தாகம் எதுவும் இல்லை, நான் விரும்புறது மொத்தம் உம்முடைய வாக்குனால கண்ணனுடைய சேஷ்டிதங்களையும் கண்ணனுடைய அவதார விசேஷங்கள் மொத்தத்தையும் சொல்லணும் என்று பிரார்த்தனை பண்ற பரீட்சித்து மகாராஜா. ஏவன் நிசம்ய பிருகுநந்தன சாதுவாதம் வையாசகி ஸ்வபகவான் அத விஷ்ணுராதம் பிரத்யத்ய கிருஷ்ண சரிதம் கலிகல்மஷங்கணம் வியாஹத்துமாரபவத பாகவத பிரதான பாகவத பிரதான வியாஹத்தும் ஆரபத. பாகவதர்களுக்குள்ளேயே பிரதானமானவர், விஷ்ணு பக்தர்களுக்குள்ளேயே பிரதானமானவர் சுக மகர்ஷி தானோ. அவர் சொல்ல ஆரம்பிக்கிறேன், ஏவன் நிசம்ய பிருகுநந்தன சாதுவாதம், இந்த பரீட்சித்து மகாராஜாவுடைய நல்ல வார்த்தை, நல்ல விஷயத்துல புத்தி போய் அதையே கேட்டு அந்த வார்த்தைய கேட்டு வையாசிக்க வியாசருடைய புத்தராக இருந்திருக்கிற பகவான் சுக பகவான் அவர் பார்த்து அவருக்கு பரீட்சித்து மகாராஜாவுக்கு சொல்ற விஷயத்த சொல்லி சொல்ற. பிரத்யட்ச கிருஷ்ண சரிதம் கலிகல்மஷகணம். இத சொல்றதுக்கு முன்ன எம்பெருமானு பிரார்த்தனை பண்ணிண்டு இது நல்லபடியா நாம நல்லா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, கலிகல்மஷகணம், கலியினாலே ஏற்பட்ட தோஷங்களை எல்லாம் போக்கடிக்க கூடியது கிருஷ்ண சரித்திரம். கிருஷ்ணனை நாம மனசால நினைச்சா போருமா, நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிடுமா கலிகாலத்துல. அந்த பாப்பங்கள் போயிடுத்துனாக்க உபாய பிரதிபந்தகமான பாப்பங்கள், நாம உபாயத்துல ஈடுபட்டு பெருமாளை அடைவோம் நாம. பிரத்யட்ச கிருஷ்ண சரிதம் கலிகல்மஷக்னம் வியாஹர்த்துமாரபத பகவத பிரதான
பாகவத பிரதானாக இருந்திருக்கிற சுகர் சொல்ல ஆரம்பிக்கிறேனாம். சுகர் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். சம்யக் வியவசிதா புத்தி தவராஜர்ஷி சத்தமா வாசுதேவ கதாஜாம் தே ஜஜாதா நைஷ்டிகே மதி வாசுதேவ கதா பிரஸ்னா புருஷாஸ்திரீன் புனாதி வக்தாரம் பிரச்சகம் ஸ்ரோதேனே தத்பாத சலிலம் தத்பாத சலிலம் யதா. என்ன அழகா சொல்றார் பாருங்க மகர்ஷி. சம்யக் வியவசிதா புத்தி தவ ராஜரிஷி சத்தமா பரீட்சித்து மகாராஜாவை பார்த்து சொல்லி சொல்றார் சுக மகர்ஷி. நீர் பிராயோபவேசம் இருக்குன்னு கடைசி சமயத்துல ஒருத்தருக்கு ஒரு வாரம் தான் நமக்கு ஆயுஷ் இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த ஆயுஷ் காலத்துல சில சில பேர் தான் நல்ல காரியத்தை பண்ணணும்னு நினைக்கிறவா, எல்லாரும் எல்லாம் நல்ல காரியத்தை பண்ணணும்னு நினைக்கிறவா இல்ல, இதுக்குள்ள நம்ம வில்லேஜ் வச்சிடணும், நமக்கு இதுக்குள்ள இன்னும் என்ன அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அனுபவிக்கணும், அத்தை பண்ணணும் இத்தை பண்ணணும் தான் கடைசி காலத்துல எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பா. ஆனா இவர் அந்த மாதிரி எதையும் நினைக்காமல் அந்த கடைசி காலத்துல எம்பெருமானுடைய விருத்தாந்தத்தை, அதுவும் கண்ணனுடைய விருத்தாந்தத்தை கேட்கணும்னு நீ நினைச்சியே. சம்யக் வியவசிதா புத்தி, உன்னுடைய புத்தி நல்ல விஷயத்துல ஈடுபட்டிருக்கு, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. வாசுதேவ கதாயாந்தே யஜாதா நேட்டிகி மதிஹி. இந்த வாசுதேவனுடைய கதைய கேட்கறதுல உனக்கு ஒரு ஏற்பட்டது ஒரு நிஷ்டர், அது தவிர வேற வேண்டாம், கண்ணனுடைய விருத்தாந்தத்தை சொல்லு என்று கேட்கிறிய, இது கொண்டாட வேண்டிய விஷயம். வாசுதேவ கதா பிரஸ்னா புருஷான் ஸ்திரீன் புனாதிஹி. வாசுதேவனுடைய குமாரராக இருந்திருக்கிற கண்ணனுடைய விருத்தாந்தத்தை கேட்கணும்னு நினைச்சு அதை கேட்கறதாக இருந்ததுன்னாக்க, இந்த கேட்கறது பிரஸ்னகான்றதுனால வெறும் கேட்கறது மாத்திரம் இல்லை, அந்த கதையை சொல்லுன்னு கேட்கறது மாத்திரம் இல்லை, கதையை சொல்றது கேட்கறது அதை வந்து எல்லாரும் அதை சிரவணம் பண்ண வைக்கிறது, இது எல்லாமே அது அது என்ன பண்ணும் அப்படின்னா, பிரஷ்ன பிரதிவச்சன தச்ரவணானம். ஒத்த கேள்வி கேட்கிற, அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்ற, இன்னும் சில பேர் அதனுடைய அந்த கேள்வியும் பதிலையும் கேட்டுன்னு இருக்கா, எல்லாரையும் சேர்த்து எல்லாத்தையும் தான் சொல்றது இந்த பிரஷ்ன சப்தம்ன்றது சொல்லிக்கு. வாசுதேவ கதா பிரஸ்னா புருஷான் ஸ்திரீன் புனாதிஹி. ஸ்திரீன் புருஷான் புனாதி, மூணு பேரு பரிசுத்தமாக ஆக்கிறது. யார் வாசுதேவ கதையை கேட்கணும்னு நினைக்கிறாளோ அவளையும் பரிசுத்தமாக ஆக்கிறது, அவ கேட்டதுக்கோசரம் இதை உபன்யாசம் பண்றாளே அவளுக்கு ஒரு பரிசுத்தி ஏற்படுத்தி கொடுக்கறது, இந்த கதையை கேட்கிறாள மீதி பேர்லாம் கேட்டுட்டு இருக்காளே நம்மள மாதிரி இருக்கிறவள்லாம் அவளுக்கும் ஒரு பரிசுத்தியை ஏற்படுகிறது, எல்லாத்தையும் எல்லாரையும் பரிசுத்தமாக ஆக்குறதுன்னு சொல்லி சொல்ற. வக்தாரம் பிரச்சகம் ஸ்ரோத்துன்னு, இதை சொல்றவா, இதை கேட்டவா, இதை கேட்கிறவா, இவா எல்லாரையும் ஒவ்வொன்னா தனியா சொல்லிட்டு, யதா தஸ்ய வாசுதேவஸ்ய பாத சலீலம் தத்பாத சலிலம் யதா. அந்த பெருமாள் திருவடியிலேருந்து உண்டான கங்கா ஜலம் எப்படி எல்லாரையுமே பரிசுத்தமாக்குறதோ, கங்கே கங்கேதி யோப்ரு யாத்தே யோஜனானாம் சதைரப்பின்னு, நூறு யோஜனைக்கு அப்புறமா எங்கேயோ ஆற்றுல கணத்துல தீத்தாமடினா கூட, ஆற்றுல வந்து வெந்நீர் தோண்டிலேருந்து தண்ணி தூய் கொட்டிக்கிட்டே கூட கங்கை கங்கைன்னு சொல்லிட்டு தீத்தாமடினான்னாக்கா அவளையும் பரிசுத்தமாக்கிடுறது கங்கான்னு சொல்றவாள். கங்கையை பத்தி நினைச்சாலே போறோம், அந்த கங்கம் வக்தா ஸ்ரோதா அதுல தீதா மாடுறவா, எல்லாருக்கும் புனாத்தி எல்லாரையும் பரிசுத்தமாக்குறது கங்கை. அதே மாதிரி அது எம்பெருமானுடைய திருவடியிலேருந்து ஏற்பட்ட ஒரு தீர்த்தம். அந்த மாதிரி வாசுதேவ கதைய கேட்கணும்னு நினைச்சு கேட்கிறவா, அதை சொல்றவா, இது சொல்லுங்கன்னு கேட்கிறவா, அதை சொல்றவா, அதை கேட்கிறவா, எல்லாரையுமே பரிசுத்தமாக ஆக்குறதுன்னு ஒண்ணு. அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு ஒரு பெரிய மகிமை அததான் சொல்லி சொல்ற. ஆகையால கங்காஜலம், அது கங்கா ஜலத்துக்கு சொல்லச்சு, யாரெல்லாம் கங்கா ஜலத்துல தொட்டு தள்ள புரோட்சிச்சுக்கிறாளோ அவளுக்கு மூணு வம்சத்துல, அதாவது அவனுடைய தகப்பனார் அவளுடைய தகப்பனார் அவளுடைய தகப்பனார் பாட்டன்மார் வரைக்கும் திரிபுருஷாளுக்கு அந்த பரிசுத்தியை ஏற்படுத்துறதுன்னு கங்கா மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி
எங்கேயும் எல்லாருக்கும் எல்லாரையும் பரிசுத்தத்தை ஏற்படுத்துறது. இதே வக்தாரம் பிரச்சகம் சோதனு தத்வாந்த சலிலம் யதா. இப்ப இதுக்கப்புறமா இந்த கண்ணனுடைய கதை விற்த்தாந்தம் அவதாரத்துக்கு சன்னிவேசம் என்ன, எப்படி பெருமாள் அவதாரம் பண்ணுவதற்கு ஒரு நிலை ஏற்பட்டது என்கிற விஷயத்தை பத்தி சொல்லி சொல்ற. நாம இந்த பாகவதத்துல பாக்குறதனுடைய நோக்கம்ன்றது என்னன்னு கேட்டா, ஒரே நாள்ல இந்த ஒரு நாள்ல இந்த கிருஷ்ணாவதார கதை மொத்தம் சொல்லி முடிக்கிறது அப்படின்றதெல்லாம் இல்லை. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த பாகவதத்துல சொல்லப்படுகின்ற வேதாந்த விஷயங்கள், அதே மாதிரி பாகவதத்தினால நாம நித்தியம் வாழ்க்கை முறையில அறிய வேண்டிய விஷயங்கள், இவைகளை பத்தி தான் நாம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படின்னால இந்த மூணு அத்தியாயங்கள்ல சொல்ல போகிற விஷயங்கள் ரொம்ப கம்பீரமாக இருக்கிறபடினால இன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்தை சொல்லணும்னு நான் நினைக்கல. இதுக்கப்புறமா இந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய விசேஷத்தெல்லாம் சொல்றேன். இன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தியாக இருக்கிறதுனால கிருஷ்ணாவதார கட்டத்தை மாத்திரம் ஒரு முறை வாசிச்சுடுறேன் பாகவதால்லாம். அதை கேட்டு அதனால ஒரு சந்தோஷத்தை அடையணும்னு பிரார்த்திக்கிறேன். ஒரு நிமிஷம். மந்தம் மந்தம் ஜலதர ஜகஜு அனுசாகரம் நிசீதே தமசோத்பூதே ஜாஜபானே ஜனார்தனே தேவக்யாம் தேவபூதாயாம் விஷ்ணு சர்வகுணாஸ்ரய ஆவிராசீத் யதா பிராச்யாம் திசீந்துரிவ புஷ்கல தேவக்யாம் தேவபூதாயாம் விஷ்ணு சர்வகுணாஸ்ரய ஆவிராசீத்யதா பிராச்சாம் திசீந்துரிவ புஷ்கலஹ தமத்புதம் பாலகமம் புஜக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாத்யுதாயுதம் ஸ்ரீவத்சலட்சுமங்கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோததோபகம் மகார்ஹவைடூர்யகிரீடகுண்டலத்விஷாபரிஷ்வக்த சஹஸ்ரகுந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபி விரோஜமானம் வசுதேவ ஐக்ஷத தமத்புதம் பாலகமம்புஜக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாத்யுதாயுதம் ஸ்ரீவத்சலட்சுமங்கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோததோபகம் மகார்ஹவைடூர்யகிரீடகுண்டலத்விஷாபரிஷ்வக்தசஹஸ்ரகுந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. இது கிருஷ்ணாவதார கட்டம். அந்த கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கே கே சிம்ஹாய் கல்யாண குமசாரி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹம்.